அனைவருக்கும் ப்ரோக்கரேஜ் ட்ரேடிங் வணக்கங்கள். ப்ரோக்கரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் சேனல்ல இருந்து தினமும் மார்க்கெட் வியூ அப்டேட்ஸை கொடுத்துட்டு இருக்கோம். தினமும் மார்க்கெட்ல இருக்கிற பிக் நியூஸஸை அனலைஸ் பண்ணி அதோட அனாலிசிஸ் ரிப்போர்ட் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நாங்கள் அனலைஸ் பண்ணி சொன்னது பிரகாரமே நிஃப்டி வந்து ரேஞ்சிலே தான் இருந்தது. 9970 10250 தான் அது இருந்தது. ஸோ நிஃப்டி வந்து 250 பாயிண்ட்குள்ளேயே தான் மூவ்மெண்ட் ஆனது. ஸோ இந்த வாரமும் அதே 250 அந்த பாயிண்ட்டுக்குள்ளே தான் மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம். மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன் அப்படின்ட்டு இப்போதைக்கு நம்மளால் கண்டிக்க முடியாதனால இன்னும் அது ரேஞ்சிலே தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அது 10250 கிராஸ் பண்ணிச்சுன்னா அது புல்லிஷ் ட்ரெண்டாக மாறுமா இல்லையா அப்படிங்கிறத நம்மளால் தீர்மானமாக சொல்ல முடியும். இப்போதைக்கு மார்க்கெட் ஒன்றும் ரேஞ்சில் இருக்கும் அல்லது கீழே போகலாம், மேக்ஸிமம் கீழே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. குளோபல் ட்ரேட் வார் இந்த பயத்திலிருந்து வெளியே வந்திருக்கு, இப்போதைக்கு நார்மலாக போயிட்டுருக்கு. அப்புறம் லாஸ்ட் வீக் குளோபல் மார்க்கெட் கூட ரேஞ்சிலே தான் இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ் மார்க்கெட் அண்ட் ஜாப்பனீஸ் மார்க்கெட் இதெல்லாமே வந்து ரேஞ்சிலே தான் இருந்தது. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் 2 weeks நிஃப்டி வந்து 9970 10250 தான் இருந்தது. ஸோ அந்த 250 பாயிண்ட்டுக்கு மேலே அது தாண்டி போகலை. ஸோ இந்த 250 அந்த பாயிண்ட்லேருந்து அது வெளியே வந்தால் தான் ப்ராப்பர் ரிவ்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்னா, ஸோ முன்ன சொன்ன மாதிரி நிஃப்டியை வந்து 250 பாயிண்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளால் ப்ராப்பர் டைரக்ஷன் சொல்ல முடியல. அது எப்போ அந்த 250 பாயிண்ட்டை தாண்டுதோ அப்போ தான் நம்மளால் ப்ராப்பர் வியூ வந்து சொல்ல முடியும். ஸோ இன்னும் 250 பாயிண்ட்லேயே ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த வாரம் நிஃப்டி வந்து 10000 தொடும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஒருவேளை அது 10000 பிரேக் ஆனிச்சுன்னா அது 9400 வரைக்கும் கீழே போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இந்த பாயிண்ட் வந்து எக்ஸாக்டாக கணிச்சு சொல்ல இது சரியான நேரம் இல்லை. இன்னும் மார்க்கெட் மூவ்மெண்ட்டெல்லாம் செக் பண்ணிட்டு தான் அது இந்த பாயிண்ட்டுக்கும் கீழே போகுமா அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ இந்த வாரம் புது எஃபோண்டோ சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது மார்க்கெட்டில். ஸோ மார்க்கெட் வைடாக லாஸ்ட் மந்த்து வச்சுருந்த பொசிஷன்னா இந்த மந்த்து ரோல் ஓவர் பண்ணது 59.25% வரைக்கும் ரோல் ஓவர் பண்ணியிருக்காங்க அவங்களோட பொசிஷன்ஸை. அதில் நிஃப்டி ரோல் ஓவர் மட்டும் 53.75% வந்து ஆயிருக்கு. இந்த ரோல் ஓவர் ஸ்ப்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி இது மட்டும் 37 பாயிண்ட்டும் பேங்க் நிஃப்டி இது 105 பாயிண்ட்டும் இருக்குது. அப்புறம் April 1, 2018 இருந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்புறம் சர்வீஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜ் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் 100,000 மேலே நீங்கள் ப்ராஃபிட் உங்களுக்கு இருந்ததுன்னா அதுக்கு 10% வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டணும். இதை பற்றி தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற இன்னொரு வீடியோ இருக்குது, அதில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த நியூஸஸ்னால வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அது அவங்கள பெருசாக பாதிக்காது. ஆனால் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து எங்கே டேக்ஸ் கம்மியாக இருக்கோ அங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இது போக போக தான் தெரியும் இதோட டைரக்ஷன் எப்படி போகும் அப்படின்னு. அப்புறம் வேதாந்தால் வந்து எலக்ட்ரோஸ்டீல் அப்படிங்கிற கம்பெனியை வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. வேதாந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டீல் கம்பெனியே இப்போ ஃபஸ்ட் டைம் டேக் ஓவர் பண்ணியிருக்கு. தென் டாடா மோட்டார்ஸ் அண்ட் மகேந்திரா இந்த குரூப்ஸ்க்கு வந்து லைட் கமர்ஷியல் இ வெஹிக்கிள்ஸ் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து ரெண்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2019-2020 இதில் வந்து புதுசாக லான்ச் பண்ண போகிறாங்க. ஆட்டோ அண்ட் டாடா ஏஜி இந்த மாதிரி வாகனங்கள் எலக்ட்ரிக்கல் மூலமா தயாரிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பை கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த ஆட்டோ உதிரி பாகங்கள் தயாரிக்கும் கம்பெனி கூட இந்த நியூஸஸ்னால வந்து லாங் டேர்முக்கு அதோட ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த வாரம் பேக்ஸ் அண்ட் ஆட்டோமொபைல்ஸ் மெட்டல்ஸ் இந்த செக்டர் எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட மூமெண்ட்டில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீயின் சார்பாக இந்த நியூஸை வழங்கியது பிரபாகரன். மேலும் நான் மேற்கொண்டு சொன்ன ஸ்டாக்ஸில் எனக்கு எந்த ஹோல்டிங்ஸும் இல்லை அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திடுறேன். மிக்க நன்றி.